ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்று கொண்டாடப்படும் பண்டிகைங்க. கிராமப்புற பகுதிகளில் இதனை ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு வழிபடுவாங்க. அதாவது நல்ல மழை பெய்து ஆறுகளில் புது வெள்ளம் பெருகி ஓடி வருங்க. இந்த நாளில் ஆறுகளை வணங்கி மக்கள் புனித நீராடுவாங்க. அதுவும் காவிரி நதி பாயும் பகுதியில் மக்கள் சிறப்பாக கொண்டாடுவாங்க. காவிரி ஆறு பாயும் கரையோர பகுதிகளில் மக்களின் பயன்பாட்டிற்காக படித்துறைகள் வச்சிருப்பாங்க. அந்த படித்துறைகள் 18 படிகள் கொண்டதாக இருக்குங்க. ஆடிப்பெருக்கென்று விரதம் இருந்து இறைவனை வணங்குவதன் மூலம் நமக்கு செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கின் போது அதிகாலையில் எழுந்து ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகும்புல் படைத்து முதல்ல வழிபடணுங்க. பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம் ஆகியவைகளை வைத்து விளக்கேற்றி குல தெய்வத்தையும் நீர் மகளையும் வழிபடணுங்க. பல வகையான சாதங்கள் படைத்தும் வழிபடலாம். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களோட திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களோட இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளணுங்க. இப்படி ஆறுகளுக்கு சென்று ஆடிப்பெருக்கை கொண்டாட முடியாத மக்கள் கவலைப்பட வேண்டாம். ஆற்றுக்கு செல்ல முடியாதவர்கள் அனைவரும் அவர்களது வீட்டிலேயே விதவிதமாக சமைத்து பலகாரம் செய்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு அலங்கரித்து ஈரோடு பகுதியில் இருக்கும் மக்கள் காவிரியையும், மதுரை பகுதியில் இருக்கும் மக்கள் வைகை நதியையும், திருநெல்வேலி பகுதியில் இருக்கும் மக்கள் தாமிரபரணியையும் மனதால் வணங்கி ஆடி 18ஆம் பெருக்கு நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. ஆற்றோரும் ஆடி பெருக்கு நாளில் கன்னிப்பெண்கள் சென்று வழிபட்டால் சிறந்த கணவர் அமைவார் என்பது நம்பிக்கை. ஆடி பெருக்கென்று புதுமண பெண்கள் புதிய மஞ்சள் கயிறை மாத்திக்கலாம். சுமங்கலி பெண்கள் தாலி கயிறை மாற்றிக் கொள்ளலாம். இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும் வேண்டிக்கலாம். ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆடிப்பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது, தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது, திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது, சுபகாரியங்களுக்கு புடவை நகை போன்ற பொருட்கள் வாங்குவது போன்றவைகளை செய்யலாங்க. காரணம், இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகி கொண்டே போகும் என்பது ஐதீகம். இப்படி சிறப்பு வாய்ந்த ஆடிப்பெருக்கு தினம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது. அன்று பிற்பகல் வரை புனர்பூசம் நட்சத்திரமும் பிறகு பூசம் நட்சத்திரமும் வருது. அன்று காலை 7:45 முதல் 8:45 வரை மட்டுமே நல்ல நேரம் இருக்கு. மாலையில் 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் இருக்கு. இருந்தாலும் அன்று மாலை 4:55 ஆடி அமாவாசை வந்துருதுங்க. எனவே ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்குள் வழிபாட்டினை முடிக்கணும். அன்றைய தினம் காலை 7:07 8:07 பெண்கள் தாலி கயிறை மாற்றிக் கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னா 9 to 10:30 வரை ராகு காலம் இருக்கு. அதனால ராகு காலத்தில் தாலி கயிறை மாற்றிக் கொள்ள கூடாது. புதுமண தம்பதிகள் திருமணத்தன்று அணிந்திருந்த மாலைகளை காவிரிக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்து காலை 7:07 8:07 பெண்கள் தாலி கயிறை மாற்றிக் கொள்வது நல்லது. அது மட்டும் கிடையாதுங்க, ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு விழாவில் மங்களம் பெருக, சகல செல்வங்களும் பெருக, வேளாண்மை செழிக்க காவிரியை தாயாக நினைத்து மக்கள் வழிபடுவாங்க. சரி, யாரெல்லாம் ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு காவிரியை வணங்கி தாலி கயிறு மாத்திக்க போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.